அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 29/8/2022 சுபக்ருது வருடம் ஆவணி மாதம் 13 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகுகாலம் 7:30 9 மணி வரை, குளிகை 1:30 3 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:05 சிம்ம லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உற்சாகமும் கேளிக்கையும் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. எனவே இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பணியிடங்களை திட்டமிட்டு அதன்படி பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். இதனால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் காணப்படும். அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கு செலவு செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இனிமையான வார்த்தைகளின் மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இருவருக்கும் இடையிலான உறவில் திருப்தி கிடைக்கும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். முழு நம்பிக்கையும் வைத்து இன்று சிறந்த முறையில் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. நெகிழ்வான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அன்றாட நிகழ்வுகளில் தாமதங்கள் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை கூடுதல் வேலை சுமைகள் காணப்படலாம். இதனால் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் செய்ய இயலாமல் போகலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு காணப்படுகிறது. இதனால் நீங்கள் பேசும் போது கவனமுடன் பேச வேண்டியது அவசியம். துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலைப்பழு காரணமாக இன்று தலைவலியால் பாதிக்கப்பட நேரிடலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையாது. இந்த நாளை நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம். சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாள் கிடையாது. பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படலாம். கூடுதல் வேலைகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாமல் போகலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று வீணான செலவுகள் காணப்படலாம். தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப விஷயம் காரணமாக துணையுடன் சிறிது கருத்து மோதல்கள் காணப்படலாம். இதனால் தவறான புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது செயல்பாடுகள் குறைவானதாக காணப்படும். உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம். குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். இதனால் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகளாக மாறலாம். எனவே முக்கியமான முடிவுகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. இன்று பணியை பொறுத்தவரை வளர்ச்சி குறைந்து காணப்படும். பணி சுமை அதிகமாக காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு இன்றைய நாள் சாதகமானதாக இருக்காது. போதிய பணம் சேமிக்க நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தகவல் தொடர்பில் பிரச்சனைகள் ஏற்படலாம். இது நல்லுறவை பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. இன்று மிகுந்த முயற்சியின் மூலமாக இந்த தினத்தை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்வீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று சரியாக திட்டமிட்டு எடுப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். கடமை உணர்வுடன் சுயநலமின்றி இலக்குகளை அடைய பணியாற்றுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் காணப்படும். நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கு பணத்தை செலவு செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய ஒரு விசேஷம் பற்றி துணையிடத்தில் விவாதிப்பீர்கள். இது உற்சாகத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது. இன்று தெய்வ ஆசையின் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள்.
கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வேலைகளில் மிகவும் மும்முரமாக காணப்படுவீர்கள். உங்களது முயற்சிகளில் நற்பலன்களை பெற நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். இன்று பணியை பொறுத்தவரை செயல்பாட்டின் போது அதன் மூலமாக மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் பிடிபடலாம். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். பணிகளை ஆற்றுவதற்கு உதவிகரமானதாக இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களது பொறுப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களிடம் பணம் காணப்படும். புதிய முதலீடு போன்ற முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் வெளிப்படையாக உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள உதவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. பிரார்த்தனை மேற்கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமான செயல்பாடுகள் காணப்படாது. இன்று உங்களது நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள். நற்பலன்களை காண மிகவும் பொறுமை அவசியம் என சொல்லலாம். இன்று மனக்குழப்பங்களுக்கு ஆளாக வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும். உங்களது பணிகளை திறமையுடன் ஆற்றுவதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது. நிதிநிலைமையை பொறுத்தவரை போதுமான பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. இதனால் சேமிப்பு குறையும். அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது நம்பிக்கையான மனப்போக்கின் காரணமாக துணையுடன் நல்லுறவை பேணுவீர்கள். துணையுடனான உறவில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலவும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி காரணமாக பிரச்சனைக்கு ஆளாவீர்கள். பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலமாக ஆரோக்கியத்தில் நன்கு பராமரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் சாதகமானதாக அமையாது. பலன்கள் மெதுவாக கிடைக்கும். இன்றைய தினம் அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் வெற்றியை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமானதாக காணப்படும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணிகளை இன்று திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். நிதிநிலைமையை பொறுத்தவரை விலை மதிப்பு மிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அவற்றை இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. பண இழப்பிற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இறுக்கமான மனநிலையுடன் காணப்படுவீர்கள். இதை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட நேரிடலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக காணப்படுகிறது. உங்களது லட்சியங்களில் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவீர்கள். நண்பர்கள் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகளிடம் நல்லுறவை பராமரிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நல்ல தருணங்களை பகிர்ந்து கொண்டு பண வரவை சிறப்பாக காண்பீர்கள். அதிர்ஷ்டமான நாளாகவும் சேமிப்புக்கு உகந்த நாளாகவும் அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். இந்த நம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். மகரம் ராசி நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருப்பதை காண்பீர்கள். உங்களது புத்திசாலித்தனத்தின் மூலமாக இன்று நிறைய சாதிப்பீர்கள். உங்களது வளர்ச்சிக்கு உதவக்கூடிய புதுமையான கருத்துக்களை கொண்டிருப்பீர்கள். அதற்கு மிகவும் முயற்சி எடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நிலையில் இருக்கும். இன்று உங்களது தரமான பணிகளால் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும். உங்களது நிதிநிலைமை உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வீர்கள். இன்று சுமூகமான சூழ்நிலையும் நல்லிணக்கமும் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும். உங்களிடம் உறுதியும் தைரியமும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று மன அழுத்தம் காரணமாக அசௌகரியங்கள் காணப்படலாம். மன அழுத்தத்தை குறைக்க வேண்டியது அவசியம். இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும். திட்டமிட்டு அதனை வேலை செய்வதன் மூலமாக வளர்ச்சி காணும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இன்று தேவையில்லாத செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில சச்சரவுகள் காணப்படலாம். கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம். இதனால் மனம் தளர்ந்து காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது பணிகளை மேற்கொள்ளும் போது இறுக்கமாக உணர்வீர்கள். இதனால் தலைவலி ஏற்படலாம். எனவே தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சியில் தடைகள் காணப்படும் நாளாக அமைகிறது. நீங்கள் சவால்களை தாண்டி சமாளிப்பீர்கள். உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நாளாக அமைகிறது. சில சமயங்களில் பாதுகாப்பின்மையை உணர்வீர்கள். லட்சியங்களை அடைவதில் தாமதங்கள் காணப்படலாம்.
பணியை பொறுத்தவரை பணியில் தடைகள் காணப்படும். பணி சுமை இருப்பதால் இன்று சற்று பின்தங்கிய நிலையில் காணப்படுவீர்கள். அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட கடினமாக உழைப்பை நம்புவது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம். கூடுதல் பொறுப்பு காரணமாக அதிக செலவினங்கள் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் அதிருப்தி நிலவலாம். தொடர்பாடலில் இருக்கக்கூடிய குறைபாடு காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.